हेलो स्टूडेंट्स, वेलकम टू 1+1 चैनल। இன்னைக்கு நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.1 க்கு கீழ இருக்க அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंसலாம் பாப்போம். அதாவது क्वेश्चन நம்பர் 14 15 16 17லாம் பாப்போம். 13 சம் வரைக்கும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாப்பீங்க. ஸோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் 14th சம் பார்ப்போம். 1 billion இஸ் ஈக்குவல் டு டேஷ், அதாவது 1 billion அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 billion இஸ் ஈக்குவல் டு டேஷ், ஓகே. உங்கள் புக்கில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 options. நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 billion ஃபஸ்ட்டு நம்பரில் நம்ம எப்படி எழுதணும்னு பார்த்துடலாம். ஸோ 1 billion எப்படி எழுதணும், 1 போட்டு பில்லியன், நெக்ஸ்ட் பிளேஸ் என்ன வரும், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் இல்லையா இது, அதனால் 3 நம்பர்ஸ். ஸோ மில்லியன், நெக்ஸ்ட்டு 1000, நெக்ஸ்ட் பிளேஸ் 100th place. ஸோ இதுதான் என்னது, 1 billion நம்பர்ஸில் நம்ம எழுதியிருக்கோமா, 1, 10, 100, தென் 1000 place, மில்லியன் பிளேஸ், தென் பில்லியன் பிளேஸ். பில்லியன் பிளேஸில் தான் இவங்க வந்து 1 க்வெஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே 1 போட்டாச்சு. இப்போ வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னா என்னதுன்னா, இது வந்து இந்தியன் சிஸ்டமில் என்ன நம்பராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்தியன் சிஸ்டமில் என்ன பண்ணணும், கம்மா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி போடணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ கம்மா எங்கே வரும், இங்கே ஒரு கம்மா வரும், தென் இங்கே வரும். ஸோ இப்போ வந்து இது இந்தியன் சிஸ்டமில் என்ன நம்பர்னு சொல்லுவீங்க, 1, 10, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, நெக்ஸ்ட் பிளேஸ் என்னது, இது வந்து க்ரோர் பிளேஸ். ஸோ க்ரோர் பிளேஸில் என்ன இருக்குது, 100 crore, ஓகேவா. ஸோ இதுதான் ஆன்சர் இதுக்கு. உங்கள் புக்கில் வந்து இது option A, ஓகேவா. ஸோ option A தான் இதுக்கு ஆன்சர், 100 crore, ஓகேவா. நெக்ஸ்ட்டு 15th sum, த சக்சஸர் ஆஃப் 10 million இஸ் டேஷ், அதாவது சக்சஸர் கேட்டிருக்காங்க. 10 million, ஃபஸ்ட்டு 10 million நம்ம நம்பரில் எழுதிக்கலாமா, வாங்க. 10 million, மில்லியன் பிளேஸில் 10 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1000 placeலலாம் 0, 0, தென் 1, 10, 100 0, 0. இப்போ எங்கள் க்வெஸ்சனில் வந்து சக்சஸர்னு கொடுத்துருக்காங்க. சக்சஸர் அப்படின்னா என்னதுன்னா, கொடுத்துருக்குற நம்பரோட 1 ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இதோட நம்ம வந்து 1 ஆட் பண்ணி எழுதணும். 1 ஆட் பண்ணால் என்ன வரும், எஸ் 10, என்ன வரும், 0, 0 போட்டுக்கோங்க, 0, 0. இங்கே என்ன வரணும், 1 வரணும், அதாவது 10 million 1, ஓகேவா. இதுதான் ஆன்சர். இது வந்து உங்கள் புக்கில் option B, ஓகே. நெக்ஸ்ட்டு 16th sum பாருங்கள், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சக்சஸர் அண்ட் த ப்ரெடிசஸர் ஆஃப், இது என்ன நம்பர், அதாவது 5 9s கொடுத்துருக்காங்க, கமா போட்டு இது என்ன நம்பர் நம்ம ரீட் பண்ணிடலாம். என்ன நம்பர் இது, 99,000, ஓகேவா. ஸோ 99,000 இஸ் டேஷ், அதாவது அகெயின் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள், த டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஸ்னா என்னது, சப்ராக்ஷன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சக்சஸர் அண்ட் த ப்ரெடிசஸர் ஆஃப் திஸ் நம்பர், அதாவது இந்த நம்பரோட சக்சஸர் கண்டுபிடிக்கணும், ப்ரெடிசஸர் கண்டுபிடிக்கணும். ஸோ வர ஆன்சரோட டிஃப்ரென்ஸ், ஓகேவா, சக்சஸர் அண்ட் ப்ரெடிசஸரோட டிஃப்ரென்ஸ், அதாவது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம், ஓகேவா. ஃபஸ்ட் நம்ம சக்சஸர் கண்டுபிடிச்சிடலாம், சக்சஸர் ஆஃப் 99,000, which is equal to, அதாவது என்ன பண்ணணும், +1 போடணும. +1 போட்டால் என்ன வரும், 9 + 1 0, balance 1, தென் அகெயின் 9 + 1 0, balance 1, 9 + 1 0, அகெயின் balance 1, தென் என்ன வரும், ஆன்சர் வந்து 1 lakh, ஓகேவா. சக்சஸர் வந்து 1 lakh அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரெடிசஸர் கண்டுபிடிப்போம், கவனிங்க. ப்ரெடிசஸர் ஆஃப் இதோட ப்ரெடிசஸர் 99,000 ப்ரெடிசஸர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அதாவது -1 பண்ணணும் ப்ரெடிசஸர்னா, கவனிங்க. ஸோ 9 - 1 8,
then balance 999. So enna vanduchu 99998. Ippo idu rendathukum ulla difference dhaan ketirukanga. Okay va? Difference between successor and predecessor. So ippo idu rendathukum namba difference kandupidipom vaanga. So 1 lakh and 99998. So idu difference varum? Yes, paathale ungalku theriyudhu difference 2. So 10 minus 8 2. So inga 9 varum. 9 minus 9 0. Inge enna varum? 9 9 9. Inga 0. So ellame inga 0 0 0 and 0. So enna answer varudhu? Answer is 2. Okay, va? So idu vandu unga book option vandu C. Option C. Okay, va? Next, 17th Sam. The expanded form of the number 670,905 is dash. Very simple. Expanded form namba appadi ezhudanum. Gavaninga. So first inga enna number irukku 6 la irundhu start pannalam 6 into ipo inga enna podanum inga ethana 6 a vittittu inga ethana number irukko athana zeros potukonum avladhan. So 1 potu 1 2 3 4 5 zeros. Okay va? So 6 into 1 lakh ena idu lakh place la irukku. Next plus 7 into enna podanum idu enna place la irukku? Yes, 10,000. Next प्लस इं जीरो सो जीरो पड़ वा विटरल अब नेक्स्ट 9 पड़नों 9 into 9 प्लेस 100. नेक्स्ट जीरो जीरो अब विटर नेक्स्ट 5 5 into 5 वो प्लेस 1 प्लेस. सो इोड एक्सपेंडेड फॉर्म इतना उंग बुक ऑप्शन वो ऑप्शन डी. ஓகேவா இந்த 4 ஆப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस தான் இருக்கு. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே என் சேனலை Subscribe பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. பை குட்டீஸ்.